ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம கேர்ள்ஸ் வந்து ஒரு ஐஸ்லாண்டுக்கு வந்து ட்ரிப் போகிறாங்க. அங்கே ட்ரிப் போன பக்கம் எரிமலை வெடிப்புகள் ஏற்படுது. அந்த எரிமலை வெடிப்புகள் ஏற்படுத்துறது வந்து ஒரு அனியன் கேங் மாதிரி ஒருத்தங்க ஏற்படுத்துகிறாங்க. அது யார், எதனால் இந்த எரிமலை வெடிப்புகள் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடு பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஹவைன்கிற ஐஸ்லாண்டில் காட்டுறாங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. எரிமலை வெடிப்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற இவர் அந்த வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ எரிமலை வெடிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. இவர் அங்கேருந்து காணாமல் போகிறாரு. அவரோட கண்ணாடி மட்டும்தான் அந்த இடத்துல விழுகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க, பெல் அடிக்குது. இப்போ கேர்ள்ஸ் ஒரு மிஷின் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஜெட்டில் வந்துட்டுருக்காங்க. அவங்க ஜெட் கிராஷ் ஆகுது. மூணு பேர் புதரில் வந்து விலகிறாங்க. அங்கே வந்த மேண்டி, நாளைக்கு நான் தான் டான்ஸ் காம்படிஷனில் ஜெயிக்க போகிறேன், அப்போ பார்க்குறவங்க மூஞ்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ சாம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பேரியர் தடுக்கி கீழே விழுந்துடுறா. இப்போது க்ளோவர் ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, அவளும் சரியாக பண்ணாமல் கீழே விழுந்துடுறா. இப்போ ஆலெக்ஸ் டிலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் அந்த ஸ்டிக்கு கீழே போட்டுட்டு எடுக்கிற நேரத்தில் அவள் மேலே டெர்ஸ் வந்து அவள் மேலே ஓடிடுறாங்க. அதனால் அவள் அதில் தோத்துட்றா. இப்போ கேர்ள்ஸ் வீட்டில் காமிக்கிறாங்க ஆலெக்ஸ் இதுலேயும் எப்படி சொதப்புறமே, நாளைக்கு நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷனில் எப்படி சொதப்ப போகிறோமோ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஸ்விம்மிங் பூல் ஒரு சுழல் மாதிரி ஏற்படுது. அந்த சுழல்லேருந்து கேர்ள்ஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸில் வந்து விலகிறாங்க. நல்ல என்ட்ரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சேரிக்கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கு சாம் எந்த மிஷினுக்கும் இந்த மாதிரி நாங்கள் கேவலமாக வந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஆலெக்ஸ் கோவப்பட்டு இப்போ தான் மிஷின் முடிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள மறுபடியும் ஒரு மிஷினுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி செரி மேலே கோவப்படுறா. செரி இருந்துட்டு ரிலாக்ஸ், நீங்கள் வந்து எந்த ஒரு மிஷினுக்கும் போக போகிறதில்ல, ஒரு வெக்கேஷன் ட்ரிப் தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு பேக் எடுத்து வீசுகிறாரு. அந்த பேக்லேருந்து சாம் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு, இது புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் தானே, காட்டு ஜெயிலில் இருக்குது, தப்பிக்கும் போது அவங்க ஷூட் பண்ண புல்லட் எங்கள் மேலே படாமல் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சரி இல்லை, அது டவல் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு துடைக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ க்ளோவர் ஒரு அம்பர்லா எடுத்து, இது ஹை ஸ்பீட் ஜெட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சரி இல்லை, அது ஒரு வெக்கேஷன் அம்பர்லா, உங்களுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அலெக்ஸ் ஃபயர் மாதிரி ஒன்று எடுத்தா சுற்றிட்டுருக்கா. அதுக்கு சரி இது நீங்கள் ஸ்விம் பண்ணுறதுக்கு நோஸ் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒரு மினி சைஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு சரி இது உங்கள் சேஃப்டி கேட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ மூணு பேரையும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள அனுப்புகிறாங்க. இப்போ ஆலெக்ஸ் இது ரொம்ப சிறுசாக இருக்குது, நிற்கிறக்கே இடம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சாம் இது வந்து எங்களை பிளெயினுக்கு கூட்டிகிட்டு போகுமா அப்படின்னு சொல்லி செரி கிட்ட கேட்குறாரு. இல்லை இல்லை இதுதான் உங்கள் பிளெயினே அப்படின்னு சொல்லி செரி சொல்கிறாரு. அவங்க திரும்பி பேசுகிறக்குள்ள பிளெயினோட டோர் க்ளோஸ் ஆகி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. பிளெயின் அந்த பீச்சில் வந்து விழுகுது. அங்கேருந்துட்டு நான் ஜூலி உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தி வர்றா. அதுக்கு உடனே சாம் அப்படி ஒன்றும் எங்களுக்கு யாரும் தேவைப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லி மொக்க பண்ணிடுறா அவளை. அங்கே ஆலெக்ஸ் ஒருத்தனை பார்க்குறான், அவன் பேர் கோரின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அவனும் அவன் ப்ரொஃபஸரும் வேல்கனோ பற்றி ஸ்டடி பண்ண வந்ததாக சொல்கிறான். அப்புறம் அவன் ஏதோ டவலைங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லி சொல்கிறான். ஆலெக்ஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆலெக்ஸ் அந்த கோரியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ கோரி சர்ஃப் பண்ண போகிறான், நீ வந்து சர்ஃப் பண்ண அப்படின்னு சொல்லி அலெக்ஸை கூப்பிட்றான். ஆனால் அவளுக்கு சர்ஃப் பண்ணவே தெரியாது, அந்த சர்ஃப் போர்டை எப்படி கையில் பிடிக்கணும் கூட அவளுக்கு தெரியாது. அப்போது கடற்கரையை பார்த்துட்டு பயந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் க்ளோவர் சன்பாத் எடுத்துகிட்ருக்க, அவளை எழுப்பி நான் இப்படி போய் சர்ஃப் பண்ண போகிறேன் கோரி கூட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறான். இங்கே கோரி சர்ஃப் பண்ணி முடிச்சு கீழே நிலத்து பீச் ஓரமாக வந்துடுறான். அப்போது ஒரு ஃபயரிங் மாதிரி ஏற்பட்டு அவன் காணாமல் போயிடுறான். ப்ரொஃபஸர் எப்படி காணாமல் போனார் அதேமாரி இவனும் காணாமல் போயிடுறான். இங்கே ஆலெக்ஸ் அந்த பெரிய அலையில் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு க்ளோவர் சாம்னு கத்துறா. அவங்களும் ஒரு அங்கேருந்து போட் எடுத்து வந்து அவளை காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஆலெக்ஸ் அவங்கக்கிட்ட கோரி காணாமல் போனதை பற்றி சொல்கிறா. அதுக்கு சாம் உடனே நம்ம வந்து செடி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். ஆனால் தண்ணியில் நினைஞ்சதில் அந்த அவங்க கேஜெட் ஒர்க் ஆகலை. அப்போ ஆலெக்ஸ் அவகிட்ட இருக்க மினி கம்ப்யூட்டரில் ஒர்க்கான ரிசர்ச் சென்டரை பற்றி தேடி பார்க்குறா. அப்போது ஐஸ்லாண்டில் இருக்கிறத சொல்லி வருது. உடனே ஆலெக்ஸ் இதை பற்றி கேர்ள்ஸ் கிட்ட சொல்கிறா. அப்போ ஜூலியா உடனே அதே இடத்துக்கு வந்துடுறா. உடனே ஜூலியை பார்த்துட்டு ஆலெக்ஸ் இப்போ நாங்கள் ஐஸ்லாண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவளும் ஓகேன்னு சொல்லி ஒரு ரிமோட் எடுத்து அழுத்துறா. அழுத்தின உடனே அங்கே அந்த இவங்க வந்தாங்க நெஜிட் அது வந்துடுது. இவங்க ஐஸ்லாண்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற சீஃப் கிட்ட சாம் எங்கெங்கே எரிமலை வெடிப்பு நடந்ததாக கேட்குறா. அவங்க அவர் அந்த சீஃப் நீங்கள் இறந்த தீவில் தான் நேற்றும் இன்றைக்கி ரெண்டு தடவை எரிமலை வெடிப்பு நடந்ததாக சொல்கிறாரு. அப்போ அந்த ஹெட் குவார்டர்ஸில் திடீர்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. பார்த்தா நிறைய இடத்துல எரிமலை வெடிக்க போகிற மாதிரி அங்கே காமிக்குது. அப்போ அந்த சீஃப் அந்த ப்ரொஃபஸர் காணாமல் போனாரே அதை பற்றியும் சொல்கிறாரு அவங்க கேர்ள்ஸ்கிட்ட. இவங்க திரும்பி அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. கேர்ள்ஸ் வந்த உடனே க்ளோவர் அங்கே அந்த ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து போட்டு ஜூம் பண்ணி பார்க்குறான். அங்கே அந்த எரிமலையில்
ஒரு கிளாஸ் கிடக்கு அந்த ப்ரொஃபஸரோடது. இவங்க உடனே அங்கே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறாங்க. போகும்போது சாம் அந்த எரிமணுக்களை விலக போகிறான். விலக போனவளை ஆலெக்ஸ் க்ளோவர் பிடிக்கிறான். பிடிச்சி அவளை காப்பாற்றிட்டா. அங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது, அதில் ஆலெக்ஸ் கை வச்சு உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் கேட்கும்போது அந்த கல் உடச்சிக்கிட்டு விழுந்துடுது. விழுந்து க்ளோவர் மேலே விழா போகும்போது சாம் அவளை காப்பாற்றிட்டான். இப்போ அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு கேமராவும் அந்த ப்ரொஃபஸரோட கிளாஸும் கிடக்குது. அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜை பார்க்கும்போது அங்கேயும் அந்த ஃபயரிங் மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்ட உடனே அவர் காணாமல் போயிருக்காரு. இப்போ அந்த ஏற்பட்ட இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே அவர் காணாமல் போன இடத்துக்கு அளவு ஒரு ரவுண்டாக ஒரு கிராக் விழுந்திருக்கு. அந்த கிராக் மேலே கரெக்டாக இவங்க மூணு பேர் போய் நிற்கிறாங்க. அது அப்படியே ரொட்டேட் ஆகுது. டோர் மாதிரி இருக்குது, சீக்ரெட் டோர் மாதிரி. இவங்க உடனே சபை மாதிரி போய் அந்த ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் விழுகிறாங்க. அங்கே தான் கோரியையும் அவனோட ப்ரொஃபஸரையும் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஆலெக்ஸ் அவங்க கிட்ட போகிறா. போகும்போது அன்னியன் மாதிரி ரெண்டு பேர் வர்றாங்க. ரெண்டு பேர் வந்த உடனே நம்ம கேர்ள்ஸை துரத்த ஆரம்பிச்சிட்றானுங்க. அவனுக்கு மூஞ்சியில் ஒரு மாதிரி இருக்குது, கோரமாக. அப்போ அவனுக்கு ரெண்டு பேரையும் அடித்து போட்டு கேர்ள்ஸ் அவங்க கிட்டே போகிறாங்க. போகும்போது அந்த அன்னியன் குரூப்போட ஹெட்டு வர்றான். இப்போ கேர்ள்ஸ் சுற்றியும் ஃபயரிங் ஆகிடுச்சு. அதனால் கேர்ள்ஸ் அது ரிங்கு விட்டு வெளியே போக முடியாத மாதிரி உள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு மிஷின் மூலமாக லேசரை செலுத்தி லாவாவை ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹெட் அன்னியன் குரூப்போட ஹெட்டு வந்துட்டு, என்ன இந்த லாவானால தான் எங்கள் ஃபேஸ் இப்படி ஆச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட ஃபேஸையும் இப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். சிரிச்சுட்டு ஒரு லிவரை பிடிச்சி இழக்கிறான். இப்போ இவங்க மூணு பேரையும் தலைக்கில கட்டி அந்த லாவாக்குள்ளே இறக்குறாங்க. அப்போ ஆலெக்ஸ் கிட்டே இருந்த அந்த ஒயரை சாம் வாங்கி உடனே அந்த லிவரை எப்படியோ அந்த ஒயரை தூக்கி லிவர் மேலே போட்டு லிவரை இழுக்கிறா. இழுத்த உடனே இவங்க மூணு பேர் மேலே போக ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ அவங்க மேலே வந்துடுறாங்க. மேலே போட உடனே அந்த அனியன் கேங் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க மூணு பேர் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க. இங்கே சாம் அந்த செரி கொடுத்தாரி ஒரு டவல், அதை வச்சு ஒருத்தனை மட்டையாக்கிட்டா. அந்த க்ளோவர் இங்கே அந்த அம்ப்ரலா இருந்துச்சு, அந்த அம்ப்ரலா வேன் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி ஹை ஜம்பில் குதிக்கிற மாதிரி குதிச்சு அவனை அடித்து போட்டுறா. உடனே அந்த இன்னொரு லோஷன் இருந்துச்சு, அந்த க்ளோவர் வந்து டிலியில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி அலெக்ஸ் கிட்ட கொடுக்குறா. அவளும் அந்த லோஷனை வச்சு இன்னொருத்தனை விளக்காட்டை வச்சிடுறா. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கேமில் விளையாட முடியாததை இங்கே விளையாண்டு சாதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த கீயை வாங்கி அலெக்ஸா அந்த குரியையும் அவனோட ப்ரொஃபஸரையும் அங்கேருந்து வெளியேற்றுறா. அப்போது லாவாவோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்த உடனே கேர்ள்ஸ் அங்கே சிஸ்டம்ஸ் மாதிரி நிறையா இருந்துச்சு, இந்த சிஸ்டம் மேலே ஏறியக்கும் வந்துக்கிறாங்க. அப்போ அலெக்ஸ் இன்னொரு கார்லிக் மனம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே சாமும் அந்த லாவா பார்த்துட்டு கையில் எடுக்கிறா. எடுத்து சாப்பிட்டு பார்த்த உடனே தான் சொல்கிறான், இது டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது அந்த அன்னியன் குரூப்பும் அங்கே வருது. அந்த அன்னியன் ஹெட் மாஸ்க்கை கழட்டுறான். பார்த்தா அது சரி, அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ கோரியும் மாஸ்க்கை கழட்டுறான். மாஸ்க்கை கழட்டிகிட்டு என் பேர் கோரியில் கேரி அப்படின்னு சொல்லி சொல்லி திக்கிட்டே சொல்கிறான். உடனே அலெக்ஸ் ஷாக் ஆகிடுறா. வெல்கனோ ரேஷன் ஏற்பட்டால் நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பார்த்த உண்மையாகவே எரிமலை வெடிக்குது. அவங்க அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடும்பொழுது அவங்க வெளியே போகிற வழி இருக்கல்ல, அந்த எரிமலை வெடிப்பனால் அந்த பாறை சரிவு ஏற்பட்டு அந்த இடம் அடைச்சிக்குது. உடனே சாம் யோசிக்கிறான், அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு பேராஷூட் இருக்கும், அந்த பேராஷூட்டை க்ளோவர் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து குதிக்கிறா. குதிக்கும்போது அந்த எரிமலையோட ஹீட்னால் அது ஹாட் ஏர் பலூனாக மாறுது. உடனே அவன் மேலே எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாங்க. இப்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. கேர்ள்ஸு அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த டான்ஸ் காம்படிஷனை பற்றி சொன்னாங்கல்ல, அது என்ன தீம்னா ஹவாய் தீமில், அந்த எரிமலை அந்த மாதிரி ஹவாய் தீமில் இருக்குது. இதை பார்த்து ஒரு உடனே மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் அங்கேருந்து ஓடுறாங்க. இதோட இந்த எபிசோட் இது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நடக்கப்போகிற டான்ஸ் காம்படிஷனில்